वेलकम टू अवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்சர்சைஸ் 1.2 ல முதல் சம் பார்க்க போறோம் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிसेस பை மைனஸ் மெத்தட்னு சொல்லிருக்காங்க ரேங்க் கண்டுபிடிக்கணுமா எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமா மைனஸ் மெத்தட்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்தா என்ன கொடுத்திருக்காங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க அத நான் என்ன எடுத்துக்கேன் a எடுத்துக்கேன் இது என்ன மேட்ரிसेसல இருக்கு 2 cross 2 இப்போ அப்ப ரேங்க் நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படினா less than or equal to 2 ரெண்டு ரெண்டை விட கம்மியா இருக்கு இப்ப நான் 2 cross 2 ல கண்டுபிடிக்கும் போது 0 வந்துருச்சு அப்படினா நான் 1 cross 1 க்கு நான் போயிரணும் rank வந்து கம்மியாயிடும் இப்ப எனக்கு 0 வரல ஏதோ வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படினா rank வந்து என்னதா இருக்கும் 2 தான் இருக்கும் இப்ப நான் determinant a கண்டுபிடிக்க போறேன் 2 -4 -1 2 இப்ப நான் cross multiply பண்ண போறேன் 2 2 சார் என்ன கிடைச்சிருக்கும் 4 கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஏற்கனவே மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறி இருக்கும் அப்போ -4 கிடைச்சிருக்கும் 4 -4 ஆன்சர் என்னது 0 இப்போ எனக்கு 0 வந்திருச்சு அப்போ இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்ல ரெண்டை விட எனக்கு என்ன ஆகும் கம்மியாகும் இப்போ நான் 1 cross 1 ல நான் பார்க்கறேன் அப்படினா ஒவ்வொரு நம்பருக்கு தனித்தனியா பார்க்கறேன் அப்படினா ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் அப்ப இதல நான் என்ன சொல்லிரலாம் rank வந்து 1 அடுத்து ரெண்டாவது சம் பார்க்க போறோம் இது என்ன மேட்ரிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க 3 cross 2 மூணு ரோ இருக்கு ரெண்டு காலம் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் 3 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ இதுல மினிமம் வேல்யூ என்னது 2 தான் அப்ப rank வந்து நமக்கு என்ன இருக்கும் 2 ரெண்டை விட கம்மியா இருக்கும் இப்போ 2 cross 2 மேட்ரிக்ஸ்ல நான் கண்டுபிடிக்க போறேன் அதுல ரெண்டுமே 0 ஆயிடுச்சு அப்படினா நான் வந்து 1 cross 1 க்கு பார்க்க போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நாலு நம்பர் பார்க்க போறேன் -1 3 4 -7 இப்போ நான் cross multiply பண்ணனும் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறிரும் 17 சார் 7 கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும் 43 சார் 12 இப்போ 7 ல 12 போச்சுன்னா -5 எடுத்துக்கோ நாட் ஈக்குவல் டு 0 இப்போ நான் வந்து 2 cross 2 ல இதுக்கு கண்டுபிடிச்சிருப்பேன் இதுக்கு கண்டுபிடிச்சிருப்பேன் ரெண்டுமே எனக்கு 0 வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யலாம் 1 cross 1 க்கு வரணும் 1 0 இல்லனாலே நான் என்ன செய்யலாம் rank வந்து 2 னு சொல்லிரலாம் இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0 அப்ப ஆன்சர் என்னது rank வந்து 2 படிங்க என்ன அப்படினா இது என்ன மேட்ரிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க 2 cross 3 2 cross 4 மேட்ரிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அதாவது ரெண்டு ரோ இருக்கு நாலு காலம் இருக்கு இதே நான் நினைச்சு பாறேன் இதுல மினிமம் வேல்யூ என்னது 2 தான் அப்போ ரோ ஆஃப் ஏ டி இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ரெண்டு ரெண்டை விட கம்மியா இருக்க போதே நான் ஒவ்வொருக்கு நினைச்சு பாறேன் 2 cross 2 மேட்ரிக்ஸ்ல கண்டுபிடிக்க போறேன் எனக்கு 1 நாட் ஈக்குவல் டு 0 வந்தாலும் நான் என்ன சொல்லிக்கலாம் rank வந்து 2 னு சொல்லிக்கலாம் ஒருவேளை எல்லாமே எனக்கு 0 ஆயிடுச்சு அப்படினா நான் என்ன செய்யறோம் 1 cross 1 க்கு வர போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நாலு நம்பர் கண்டுபிடிக்க போறேன் என்ன வரும் 1 -2 3 -6 இது கண்டுபிடிக்கும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணப் போறேன் 16 ஆர் -6 இங்க கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குனால அது என்னாயிரும் பிளஸ் மாறிரும் 3 2 ஆர் 6 எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 0 கிடைச்சது அப்போ நான் அடுத்து கண்டுபிடிக்கணும் இப்போ நான் அந்த ரெண்டு கண்டுபிடிக்க போறேன் -2 -1 -6 -3 இது கண்டுபிடிக்கும் போது மைனஸ் இந்த மைனஸ் என்ன மாறிரும் பிளஸ் தான் மாறிரும் 2 3 ஆர் 6 கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும் மைனஸ் இன்டு மைனஸ் இது பிளஸ் ஒரு மைனஸ் சேர்க்க போறேன் அப்ப மைனஸ் 6 கிடைச்சிருக்கும் ஆன்சர் என்ன கிடைச்சிருது 0 கிடைச்சிருது அப்ப அடுத்து 2 cross 2 க்கு போறேன் இந்த ரெண்டையும் நான் நினைச்சு பாறேன் கண்டுபிடிக்க போறேன் அடுத்து -1 0 -3 1 இதுக்கு நான் cross multiply பண்ண போறேன் -1 into 1 ஆன்சர் -1 0 கூட எதை multiply பண்ணாலும் 0 இந்த இடத்துல என்ன செஞ்சிருது not equal to 0 வந்தது இப்ப 1 not equal to 0 வந்தாலும் நான் என்ன சொல்லிருக்கேன் அது மினிமம் வேல்யூ 2 னா rank வந்து என்னவா தான் இருக்கும் 2 தான் அடுத்து நாலாவது சம் போறோம் இது 3 cross 3 மேட்ரிக்ஸ்ல இருக்கு எப்படி இருக்கு 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருக்கு 3 cross 3 னா நம்ம எப்படி கண்டுபிடி பண்ணிட்டு இருந்தோம் மேல உள்ள முதல் ரோ வச்சு நம்ம நார்மலா செய்யற மாதிரி எடுத்து போறோம் செய்ய போறோம் இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ரோ மட்டும் எடுக்க போறோம் இது என்ன ஆகும் பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் னு சொல்லி இருப்பேன் இந்த 1 நான் மறச்சிட்டனா 1 இன்டு அத மறச்சிட்டனா என்ன இருக்கும் 4 -6 1 -1 அடுத்து இந்த -2 உங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் சேர்ப்பேன் அப்ப என்ன மாறிரும் +2 மாறிரும் அப்ப எப்படி வரும் இதையும் நான் விட்டுருவேன் பட் 2 இங்க -6 5 -1 அடுத்து என்ன நம்பர் இருக்கு +3 இருக்கு அப்ப 3 இன்டு அங்க என்ன நம்பர்ல வரும் 2 4 5 1 இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணப் போறேன் 1 into 4 1 சார் 4 மைனஸ் இருக்குறதால -4 கீழ இருந்து ஒரு மைனஸ் சேர்க்கணும் 16 சார் 6 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறிரும் பிளஸ் ஆ மாறிரும்
அடுத்து ப்ளஸ் 2 இன்டு 2 இன்டு மைனஸ் 1 ஆன்சர் மைனஸ் 2 5 6 ஆர் 30 ஒரு மைனஸ் சேர்ப்பேன் இப்போ ப்ளஸ் 13 மாறிடும் ப்ளஸ் 3 இன்டு 2 1 சார் 2 5 4 சார் 20 மைனஸ் 20 மாறும் அடுத்தது இதில் மைனஸ் பண்ணால் 1 இன்டு 2 கிடச்சிருக்கும் இங்கே ப்ளஸ் 2 இன்டு 28 கிடச்சிருக்கும் 3 இன்டு மைனஸ் 18 கிடச்சிருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 2 சார் 2 2 28 ஆன்சர் வரும் 56 அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் மைனஸ் 3 இன்ட்டு 18 54 இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 58 கிடச்சிருக்கும் மைனஸ் 54 58 மைனஸ் 54 ஈக்குவல் ஆன்சர் என்ன 4 நாட் ஈக்குவல் டு 0 வந்துருக்கு அப்போ கண்டிப்பாக ரோ வந்து எப்படி இருக்கும் இது 3x3 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஈக்குவல் டு எப்படி இருந்திருக்கும் 3ஆ இருந்திருக்கும் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்போ ரேங்க் வந்து என்ன வந்திருக்கும் ரேங்க் 3 இப்போ 4 சம் முடிச்சிட்டோம் அடுத்த சம் போறோம் என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2 இந்த 5th சம் எந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கு ரோ வந்து 3 இருக்கு காலம் 4 இருக்கு அப்ப 3 கிளாஸ் 4 மேட்ரிக்ஸ்ல இருக்கு அப்ப ரேங்க் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்னவா இருந்திருக்கும் இதுல மினிமம் வேல்யூ 3 அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 3 ஆ தான் இருக்கும் 3 3 விட கம்மியா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சு போறேன்னா இந்த மூணு காலத்தை எடுத்து நினைச்சு போறேன் டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன் அது 0 வந்துச்சு அப்படின்னா அடுத்த மூணு காலத்தை எடுத்து இருந்துச்சுன்னா செய்யலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மூணு காலத்தை எடுப்பாரு 0 1 2 0 2 4 8 1 0 இப்போ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம் இப்போ இந்த 0 வச்சு நான் ஏதோ மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னது 0 தான் முதல் ரோ எடுத்துச்சே போறோம் முதல் ரோக்கு ஆன்சர் எடுப்பேன் இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இப்போ 0 கூட மல்டிப்ளை பண்ணா 0 சொல்லிட்டேன் அடுத்து நான் வரும் மைனஸ் 1 இன்ட்டு என்ன நம்பர்லாம் வரும் 0 4 8 0 அடுத்தது பிளஸ் 2 பிளஸ் 2 இன்ட்டு என்ன நம்பர்லாம் வாங்கி நீ விட்டுட்டேன்னா 0 2 8 1 மைனஸ் 1 இன்ட்டு கிளாஸ் மல்டிப்ளை பண்ண போறேன் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்க போறேன் 4 8 சார் 32 மைனஸ் 32 பிளஸ் 2 இன்ட்டு 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ் எடுக்கணும் 8 2 சார் 16 இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன மாறிடும் பிளஸ் 32 இருக்கும் இந்த 2 ஐயும் 16 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன இருக்கும் மைனஸ் 32 அப்போ ஆன்சர் எடுத்து 0 இப்போ இது 0 வந்துருச்சு அடுத்தது அடுத்த 3 கிளாஸ் 3 ல பாக்கணும் அப்ப நான் நினைச்சலாம் முதல்ல ரெண்டு இத எடுத்துக்கலாம் இல்லனா இந்த மூணு எடுத்து செய்யலாம் நான் அடுத்து மூணு எடுத்து செய்ய போறேன் இந்த மூணு எடுத்து செஞ்சு போறேன் செய்ய போறேன் 1 2 1 2 1 2 4 3 1 0 2 இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி போறேன் முதல்ல எடுத்து தான் எடுத்து போறேன் செய்ய போறேன் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்போ பிளஸ் 1 இப்போ 1 இன்டே என்ன வரும் இது எழுதி விட்டனா 4 3 0 2 அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு இதை எழுதி விட்டனா 2 3 1 2 அடுத்தது பிளஸ் 1 இன்ட்டு இந்த நம்பரில் வரும் 2 4 1 0 2 4 1 0 இப்போ அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் 4 2 சார் 8 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 2 2 சார் 4 கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ் 3 அடுத்தது பிளஸ் 1 இன்ட்டு 2 கூட 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 கீழே இருந்து போகும்போது ஒரு மைனஸ் அப்போ என்ன கிடச்சிருக்கும் மைனஸ் 4 கிடச்சிருக்கும் அப்போ 8 மைனஸ் 2 இன்ட்டு 1 இங்கே என்ன கிடச்சிருக்கும் மைனஸ் 4 கிடச்சிருக்கும் அப்போ 8 மைனஸ் 2 மைனஸ் 4 ஆன்சர் 8 மைனஸ் 6 ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் 2 கிடச்சிருக்கும் நாட் ஈக்குவல் டு 0 அப்போ கண்டிப்பாக ரேங்க் வந்து என்னவா இருக்கும் 3 தான் இருக்கும் ரேங்க் ஈக்குவல் டு 3